directive study. In the session la vandu namba directive principles of state policy andha topic namba paapom. So directive principles of state policy idu vandu novel future appdi solittu Dr. Ambedkar vandu solraru. Novel future appdi solittu solraru idha. So idu lende enna enna la irukku appdi solli namba ipo paapom. The Constitution of India aims to establish not only political democracy. அதாவது political democracy அப்படின்றது வந்து fundamental right ல ஆல்ரெடி வந்து constitution கொடுத்துருச்சு. So இது மட்டும் வந்து constitution கொடுக்க விரும்பல, எக்ஸ்ட்ராவா வந்து socio economic justice வந்து கொடுக்கணும்னு நினைச்சது. எது constitution. So constitution மூலமா வந்து socio economic justice கொடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த DPSP அதாவது directive principle of state policy வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எதுக்காக பாத்தீங்கன்னா for welfare state, மக்கள் நலன் கருதி, அதுக்காக தான் வந்து இந்த இது வந்து டிபிஎஸ்பி அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து வச்சிருக்காங்க. தீஸ் ப்ரொவிஷன் ஆர் கிவன் இன் பார்ட் 4. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படலாம். எந்த பார்ட் டிபிஎஸ்பி வந்து எந்த பார்ட் கேட்டாங்கன்னா பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, அதாவது கவர்மெண்ட் வந்து எதுனா வந்து ஒரு லா வந்து சட்டம் ஏற்றணும் அதெல்லாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சாங்க. இது ஸோ வந்து அதெல்லாம் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி கவர்மெண்ட் அண்ட் சென்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி செயல்படும் இந்த டிபிஎஸ்பி. அடுத்து தோ தீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நான் ஜஸ்டிசேபிள், ஸோ நம்ம வந்து ஜஸ்டிசேபிள் நான் ஜஸ்டிசேபிள் பார்த்தோம். ஜஸ்டிசபிள் நான் ஜஸ்டிசபிள் பார்த்தோம் நம்ம. ஸோ நான் ஜஸ்டிசபிள் இது வந்து ஒருவேளை வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கவர்மெண்ட் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா, அதாவது இதுல கொடுத்துருக்க பிரின்சிபல்ஸ் இதுல கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல நடைமுறைப்படுத்தலன்னா வந்து யாருமே வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. எது மேல கவர்மெண்ட் மேல வந்து கேஸ் போட முடியாது. அதனாலதான் வந்து இது நான் ஜஸ்டிசபிள் வச்சிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சில டிபேட்ஸ் போச்சு. என்னன்னா எதுக்காக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வச்சிருக்கீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வச்சுட்டு எது தனியாக டிபிஎஸ்பி அப்படி தனியாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸ் எல்லாம் போச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, அப்போ இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம பார்த்துருந்தோம் சோசியோ அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியான ஜஸ்டிஸ் நியாயம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிபிஎஸ்பி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அந்த அளவுக்கு வந்து இந்தியா கிட்ட பவர் இல்லை. ஸோ வந்து இதை வந்து ஜஸ்டிசபிளாக செய்கிற அளவுக்கு வந்து அப்போ இருந்து அவங்க வந்து யோசிச்சு பார்த்தாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்டிசபிள் செய்ய முடியாது, ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து அப்போ வீக்காக இருக்கும் எதில் சோசியலும் எக்கனாமிக்கா வந்து அப்போ வந்து இப்போ இருந்த அளவுக்கு கூட வந்து அப்போ இல்லை. ஸோ வந்து அதனால தான் இந்த நான் ஜஸ்டிசபிளாக வச்சுட்டாங்க. அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து ஓரளவு ஜஸ்டிஃபை இருந்தால் எனக்கு வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கிடைக்கல, எனக்கு பொருளாதார ரீதியாக ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லி எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் வந்து இந்த இதை வந்து நான் ஜஸ்டிஃபை வச்சாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்தலேருந்து போரோ பண்ணப்பட்டது, எதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ரிப்பப்ளிக், அதாவது ஐரிஷ்லேருந்து எடுத்தாங்க. அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி இட் இஸ் டு ப்ரொவைட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் டு அவாய்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் ஃபியூன்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது ஒருத்தர் கையிலேயே வந்து எல்லா செல்வமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிபிஎஸ்பி வந்து தனியாக ஒரு சாப்டர் ஆட் பண்ணாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிக்கல், அதாவது என்னென்ன ஷரத்து வந்து டிபிஎஸ்பியில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 15 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே தான் வந்து இது கவர் பண்ணும், டிபிஎஸ்பி வந்து கவர் பண்ணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக் பிளெண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது யூனிக் கலவை. என்னென்ன கலவை, சோசியலிஸ்டிக் லிபரல் டெமோக்ராட்டிக் அண்ட் காந்தியன் பிரின்சிபிள்ஸ், இது எல்லாத்தோட கலவை தான் வந்து டிபிஎஸ்பி. அடுத்து இதுல வந்து ஆக்சுவலா வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து இதோட கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு கொடுக்கல, பட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு வகையில வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து இது மூணு டைப்ஸா வந்து நம்மளே வந்து பிரிச்சிருக்காங்க, அதாவது அப்போ இருக்க இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. பட் கான்ஸ்டியூஷன் வந்து தனியாக பிரிக்கப்படல. என்னென்ன பிரிக்கப்பட்டாங்க பிரிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் காந்தியன் லிபரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோசியலிஸ்ட் பிரின்சிபிள்குள்ள என்னென்ன ஆர்டிகல் வரும், சோசியலிஸ்ட் பிரின்சிபல் ஐடியா சோசியலிசம், ஸோ சோசியலிசம் பண்ணுற ஒரு ஐடியாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சோசியல் பிரின்சிபல் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ இந்த லே டவுன் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோசியல் ஸ்டேட் ஏம் அண்ட் ப்ரொவைடிங் சோசியோ அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோசியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் எட்டு பார்ட் ஒர் வெல்ஃபேர் ஸ்டேட், ஸோ மக்களுக்கான
வெல்ஃபேர் நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஆர்டிகல் இதில் தவறாதுன்னா ஆர்டிகல் 38 என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், மக்களுக்கான நலன், பை தி செக்யூரிங் சோஷியல் ஆர்டர் பெர்மியேட்டட் பை ஜஸ்டிஸ், பை ஜஸ்டிஸ் அதாவது இந்த ஜஸ்டிஸ் மூலயமா மக்களுக்கு வந்து நலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. என்னென்ன இதுனா சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டி, அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ் வந்து குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. எது எதுலாம் பார்த்தீங்கன்னா இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது இந்த இதில் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ்லாம் வந்து குறைக்கப்படணும். அதாவது சமநிலம் அல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சமநிலம் இல்லாத ஒரு 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 நிலவரத்தை வந்து இவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வச்சுருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 39, இது எதுக்காக இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு 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 பாயிண்ட்ஸ் இருக்கு, ஏ பி சிடிஇன்னு இஎஃப்னு. ஸோ இதில் என்னென்ன இருக்கு ஆர்டிகல் 39 அப்படின்னு பார்ப்போம். டு தி ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன், அதாவது அனைத்து குடிமகனுக்கும் தேவையான வாழ்வாதாரத்துக்கான ரைட் தேவை, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஏற சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எல்லாருக்கும் ஒரு ஒரு சரிநிலையான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், இது மெட்டீரியல் ஏ மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஃபார் தி காமன் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து ஒரு சிலர் கையில் இல்லாமல் அனைவரு கையிலையும் வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே, அதாவது ப்ரொடக்ஷன் மீன்ஸும் வந்து ஒரு சிலர் கையில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன், அதாவது ஒரு மென்னுக்கும் விமனுக்கும் ஈக்குவல் பே, என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆணுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதுதான் பெண்ணுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அப்யூஸ் அண்ட் ஃபோர்சிபிள் அப்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா யாரெல்லாம் ஒர்க் இது ஒர்க்கர்ஸோட ஹெல்த் அதாவது உடல்நிலை அப்புறம் பலம் இதெல்லாம் வந்து ஃபோர்சிபிள் அப்யூஸ் அப்படின்னா வந்து ஃபோர்சிபிள் அப்யூஸ்க்கு எதிராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது ஒரு குழந்தை வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை, ஹெல்த்தி டெவலப்மெண்ட் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பேஸ் தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து லாலாம் வந்து ஃப்ரேம் பண்ணணும அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சிருக்கு, அதாவது ஒரு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம லா ஃப்ரேம் பண்ணுறப்போ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்டிவாக சொல்ல, அதாவது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஒரு பேஸாக ஒரு காமனாக வந்து என்ன இருக்கணும் சில்ட்ரனுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் விமன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே, என்ன பேன்னு சொல்லலை அவங்க. ஸோ வந்து மென்னுக்கு வந்து 1000 ருபீஸ் விமனுக்கு 1000 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லலை, என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே டிபிஎஸ்ல வர எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீஃபாக ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்காது, ரொம்ப விரிவாக இருக்காது, எக்ஸாஸ்டிவ்னா ரொம்ப விரிவாக இருக்காது, அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து ஆர்டிகல் 39 ஏ, இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர், அதாவது ஏழைக்கு ஃப்ரீ லீகல் எய்ட். ஃப்ரீ லீகல் எய்ட்னா இப்போ வந்து ஒரு லாயர் வந்து ஃப்ரீயாக வந்து அவருக்கு வந்து கேஸ் வந்து நடத்தி கொடுக்கணும், அதுதான் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆர்டிகல் 39 ஏல சொல்கிறாங்க. ஆர்டிகல் 41 என்ன சொல்கிறாங்கன்னா டு செக்யூர் ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட், அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறப்போ, ஓல்ட் ஏஜாக இருக்கிறப்போ, சிக்னஸாக இருக்கிறப்போ, அது எதனா முடியாமல் இருக்கிறப்போ, டிசேபிள்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறப்போ பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 42 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு ப்ரொவிஷன் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் ஹியூமேன் கண்டிஷன்ஸ் ஃபார் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப், அதாவது ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன், அதாவது நல்ல ஒரு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மெட்டர்னிட்டி ரிலீஃபும் இருக்கணும், அதாவது வந்து பெண் ஒரு ஒரு பெண் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு தேவையான ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 43 இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு செக்யூர் எ லிவிங் வேஜ், எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான லிவிங் வேஜ், அதாவது தேவையான, இப்போ வந்து ஒரு வேஜ் இருக்குன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த வேஜ் வச்சு நான் வந்து அதை வச்சு வாழணும். நான் அது சும்மா எதுக்கு ஏதோ ஒரு வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு வந்து எதுனா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து அதை வச்சு நான் வாழணும், நான் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கணும் அதை வச்சு எனக்கு கிடைக்கிற வேஜ் வச்சு. அதனால வந்து லிவிங் வேஜ் சொல்கிறாங்க. லிவிங் வேஜ் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ எனக்கு வந்து நான் வாழ்கிறப்போ ஒரு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் நான் வாழ்கிறதுக்கு. அப்புறம் வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒர்க்கர்ஸ்க்கு. அடுத்து ஆர்டிகல் 43A. ஆர்டிகல் 43A என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டு செக்யூர் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43A சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 47 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் இம்ப்ரூவ் காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் லெவல்லையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிரின்சிபல். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம், இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தியன் ஐடியாலஜி. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறப்போ காந்தியன் ஐடியாலஜி என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 40 ஆர்டிகல் 40 என்ன சொல்லியிருக்காங்க, டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் எண்டோ தம் வித் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி டு எனேபிள் தம் டு ஃபங்க்ஷன் அஸ் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, காந்தி வந்து ஒரு ஒரு ஐடியாலஜி வச்சிருந்தார், அதாவது ஒரு கருத்து வச்சிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அதாவது எல்லா மோஸ்ட் ஆஃப் தி பவர் வந்து, அதாவது எல்லா பவரும் நிறைய, அதாவது எல்லா மெஜாரிட்டி ஆஃப் பவர் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து கிட்ட தான் இருக்கணும். அதாவது லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது சுயமாக வேலை செய்கிற கவர்மெண்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 40 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து காந்தியின் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபார்ம் பண்ணி அதை எல்லா பவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் வந்து ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 43 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் ஏ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. இதுவும் வந்து அவர் சொன்னது தான், அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் காட்டேஜ். இவர் வந்து காதியை வந்து ப்ரொமோட் பண்ணார். ஸோ இது காதி ப்ரொமோட் பண்ணதுனால இவர் வந்து அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ரூரல் ஏரியாஸில். இவர் மெயினான ஃபோக்கஸ் இவருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸில் இவரோட மெயினான ஃபோக்கஸ் இருந்து. அதாவது இவர் என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியா வளர்ந்தால் இந்த நாடு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருத்து. அடுத்து ஆர்டிகல் 43B, டு ப்ரொமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ரட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கூட்டுறவு சொசைட்டிஸ், கூட்டுறவு சொசைட்டி சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதை வாலண்டரி ஃபார்மேஷன்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43B. ஸோ இந்த 43B-னால ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது நம்ம என்னென்னு அப்புறமா பார்க்கலாம், லேட்டர் செஷன்ஸில் பார்க்கலாம். அடுத்து ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 46-னா என்ன, டு ப்ரொமோட் த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது இந்த எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து தேவையான எஜுகேஷன் அப்புறம் வந்து எக்கனாமிக், அதாவது பொருளாதார ரீதியான எல்லா சலுகைகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில், அதாவது அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் இன்ஜஸ்டிஸ்லேருந்து, சமையான அநீதின்னு சொல்லுவாங்க, சமுதாய அநீதி, இதில் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 சொல்லுது. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, டு ப்ரொஹிபிட் தி கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது மது மற்றும் மற்ற ட்ரக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட் பண்ணும், அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48 டு ப்ரொஹிபிட் தி ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், காப்ஸ் அண்ட் அதர் மில்ஸ் அண்ட் ட்ராட் கேட்டில் அண்ட் டு ப்ரிப்யூர் தர் பீட்ஸ். அதாவது பசுவை வந்து கொல்றதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. அடுத்து லிபரல் பிரின்சிபல்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சோஷியல் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், ரெண்டாவது வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், இப்போ மூணாவது நம்ம பார்க்கும்போது லிபரல் பிரின்சிபல். ஸோ லிபரல் பிரின்சிபலில் என்னென்ன இருக்கு, லிபரல் பிரின்சிபலில் ஆர்டிகல் 44 ஆர்டிகல் 44 என்ன சொல்லுது, தி ஸ்டேட் வில் ட்ரை டு செக்யூர் ஃபார் தி சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ என்ன சொல்லுதுன்னா, ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எல்லா மொத்தமாக இந்தியாவுக்கும் வந்து கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 44 சொல்லுது. பட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து
இது வந்து ஒரு பாயிண்டே கேட்கப்படலாம், ஒரு கொஸ்டினை கேட்கப்படலாம். என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவா மட்டும் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஸ்டேட்டும் வந்து இது வரைக்கும் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அடுத்து ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்டேட் ஷால் எண்டியவர் டு ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தி கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6. அதாவது ஒரு குழந்தை வந்து 6 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான பராமரிப்பு, அதாவது சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படணும், அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48 என்ன சொல்லியிருக்காங்க, டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் இன் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸ். அதாவது விவசாயம் மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த ரெண்டுமே வந்து மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருக்கு. அடுத்து 48A என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துருந்தோம், எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இது பார்த்துருந்தோம். ஸோ இதுவே தான் வந்து 48A வந்திருக்கு. என்னன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ், அதாவது என்விரான்மெண்ட்டையும் ஃபாரஸ்ட் அதாவது காடுகள் மற்றும் விலங்குகள் காடுகள் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 49, வைல்ட் லைஃப்னா விலங்குகள் மட்டும் இல்லை, விலங்குகள் பறவைகள் எல்லாம் காடு சார்ந்த உயிரினங்கள்லாம் வந்து வைல்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 49 என்னன்னா, டு ப்ரொடெக்ட் த மொனுமெண்ட்ஸ் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆர்டிஸ்டிக் ஆர் ஹிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் டிக்ளேர்ட் டு பி நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது மொனுமெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து சில மொனுமெண்ட்ஸ்லாம் தாஜ்மஹால் அந்த மாதிரி மொனுமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நேஷனல் எதெல்லாம் நேஷனல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. மொனுமெண்ட்ஸ் ஆர்டிஸ்டிக் இது அப்புறம் கீழடி அகல் வரைவு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஷால் செப்பரேட் த ஜுடிஷியரி. அதாவது நம்ம சொல்லி இப்போ பார்த்துருந்தோம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்னென்ன சொல்லியிருந்தேன், செப்பரேஷன் பவர்ஸ்னால் இந்த மூணு பவர், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் வந்து மூணு தனித்தனி இதாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுலேயே அதான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டேட் ஷால் செப்பரேட் தி ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட். எக்ஸிக்யூட்டிவ் இந்த பப்ளிக், அதாவது ஜுடிஷியரியும் வந்து எக்ஸிக்யூட்டிவாக வந்து தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 50 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 51 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனலாக வந்து ஒரு அமைதியை நிலவரத்துக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் வந்து இந்த ஆர்டிகல் 51 சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஆனரபிள் ரிலேஷன், அதாவது எல்லா நாடுகளுக்கூடையும் வந்து ஒரு ஆனரபிள் ரிலேஷன், அதாவது மதிக்கத்தக்க ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டி ஆப்ளிகேஷன், அதாவது மற்ற இன்டர்நேஷனல் லாக்கெலாம் வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரீட்டி ஆப்ளிகேஷன்ஸ் எதுனா வந்து பேக்ட்னு சொல்லுவாங்க, அக்ரிமெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்ட்ரி கூட நம்ம கண்ட்ரி வந்து எதுனா வந்து இது பண்ணிச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன், அதாவது எதனா வந்து இன்டர்நேஷனல் எதனா வந்து பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து சுமூகமாக வந்து தீர்த்துக்கணும், டு என்கரேஜ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் 3 அமெண்ட் பண்ணி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42nd, அடுத்து வந்து 44th, இன்னொன்று வந்து 97. ஸோ இந்த மூணு வந்து இம்பார்ட்டன்ட், என்னென்ன 42, 44, 97. 42 வந்து 1976 திருத்தம் பண்ணப்பட்டது, அதாவது அமெண்ட் பண்ணப்பட்டது. 44 வந்து 1978 வந்து பண்ணப்பட்டது. அடுத்து 97th அமெண்ட்மெண்ட் வந்து 2011 பண்ணப்பட்டது. ஸோ நம்ம என்னென்ன அமெண்ட் பண்ணி என்னென்ன டிபிஎஸ்பி வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இந்த நாலு ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணாங்க. ஆக்சுவலாக 39 என்ன இதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 38 அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதாவது ஒரு ஏழைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ட்டில் வந்து எதுனா வந்து கேஸ் நடந்தால் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட், அதாவது வந்து லாயர்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து அவருக்கு கேஸ் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆர்டிகல் 43A, டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அடுத்து 48A, இதில் என்ன சொல்ல பாருன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார் தி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இதோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆடட் பை ஆர்டிகல் 44.
ஆர்டிகல் 38 ஸோ ஆர்டிகல் 38 தான் வந்து ஆட் பண்ணாங்க. இது என்ன ஆர்டிகல் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிகல் 86 வந்து 86 நான் வந்து 3 வாட்டி அமெண்ட் பண்ணப்பட்டது டைரக்டிவ் பிரின்சிபல் சொன்னேன், 4 டைம்ஸ் ஆக்சுவலாக 42, 44, 86, 97. ஸோ 86th வந்து 2002 வந்து இதாச்சு. இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 45 அப்படின்றது வந்து டிபிஎஸ்பியாக இருந்தது. நான் என்ன சொல்லியிருந்தேன், டிபிஎஸ்பி வந்து ஜஸ்டிசபிள் கிடையாது, அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து டிபிஎஸ்பியாக இருந்து நான் ஜஸ்டிஃபிஷாக இருந்தது. ஸோ இது வந்து ஜஸ்டிசபிள் ஆக்கணும், அதாவது வந்து கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து ஒரு ஆர்டிக்கல் இன்க்ளூட் பண்ணாங்க. எதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A அப்படின்னு சொல்லி, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கிட்டாங்க. இந்த அமெண்ட் பண்ணதால் ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம ஆர்டிகல் 21 என்னன்னு பார்த்தோம், 21 இஸ் ரிலேட்டட் டு லைஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருந்தோம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ வந்து ஒரு குழந்தையோட படிப்புன்றது அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய லிபர்ட்டி நம்பர். ஸோ வந்து அதனால தான் வந்து இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கிட்டாங்க. தி அமெண்டட் ஆக்ட் ரெக்வயர்ட் தி ஸ்டேட் டு ப்ரொவைட், அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ், அதாவது ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டும் படிப்பு. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆடட் பை 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இதில் என்ன ஆக்ட் பார்த்தீங்கன்னா 43B, இதுவும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் சொல்ல வருது. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அவுட் சைட், அதாவது நம்ம இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதுக்கு வெளியவும் வந்து சில இதெல்லாம் வந்து இதுக்கு ஒத்து போகிற மாதிரி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஒத்து போகிற மாதிரி சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன வெளியே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிகல் 335, ஆர்டிகல் 335 என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, தி கிளைம்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி எஸ்சிஸ் அண்ட் எஸ்சிஸ் ஷால் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் கன்சிஸ்டன்ட்லி வித் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தி மேக்கிங் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் போஸ்ட் இன் கனெக்ஷன் வித் அஃபேர்ஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி மெம்பர்ஸ், அதாவது இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது இவங்க வந்து அப்பாயின் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கு. ஃபார் அஃபேர்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 350A, ஆர்டிகல் 350A என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும், அதாவது லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது ஸ்டேட் அண்ட் எவ்ரி லோக்கல் அத்தாரிட்டி வந்து ஃபார் ஆர்டிகல் 50 இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரைமரி ஸ்டேஜ், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்டேஜில், அதாவது செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வந்து அவங்கவுங்களோட தாய்மொழியில் தான் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 358 ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிலாங்கிங் டு லிங்குவிஸ்டிக், அதாவது எந்த இதுக்குன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் குரூப்ஸ்க்குலாம் வந்து மதர் டங்கில் தான் வந்து இது இருக்கணும், பாடங்கள் வந்து அதில் தான் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 351, ஆர்டிகல் 351 என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூனியன் இது இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் யூனியன் டு ப்ரொமோட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் டு டெவலப் இட் ஸோ தட் இட் மே சர்வ் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அதாவது இதில் என்ன சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, யூனியனுக்கு, அதாவது யூனியன் தான் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்டுக்குன்னு சொல்லலை, யூனியனுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வந்து அவங்களுக்கு கடமைன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க, பட் வந்து இது வந்து கம்பல்சரி ஆக்கணும், அதாவது வந்து இவங்களோட இது காம்போசிட் கல்ச்சர் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வரணும், அதாவது இந்தியோட இது வந்து தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க, பட் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வகையிலும் இந்த ஆர்டிகல் சொல்லப்படவில்லை. அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் டிபிஎஸ்பிக்கும், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லேஷன் நம்ம பார்ப்போம். தீஸ் ஆர் நெகட்டிவ் இன் கேரக்டர், அதாவது இது வந்து நெகட்டிவாக இருக்கு, ஏன்னா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அதனால இது நெகட்டிவ் இன் கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ இது பாசிட்டிவ் இன் கேரக்டர், ஏன்னா ஸ்டேட்ஸ் இதெல்லாம் செய்யணும், அதுக்காக தான் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால வந்து இது பாசிட்டிவ். அடுத்து
இது வந்து ஜஸ்டிசேபிள். அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வயலேட் பண்ணப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். பட் வந்து இது வந்து டிபிஎஸ்பி வந்து நடைமுறைப்படுத்தவில்லைன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுதான் வந்து நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து எய்ம் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சமுதாயம் மற்றும் பொருளாதார ரீதியான டெமோக்ரஸி இதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி இது வந்து இதுக்கு வந்து ஒரு லீகல் சாங்ஷன் இருக்குது சரிங்களா. அதாவது வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் அதாவது வந்து ஒரு சட்ட ரீதியான சில சாங்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து அப்படிலாம் இல்லை, மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். அதாவது வந்து இது நடைமுறைப்படுத்தலாம் படுத்தாமல் இருக்கலாம், இது வந்து ஒரு மாரல் விஷயம் அது அவ்வளோதான். அடுத்தது ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹென்ஸ் தேர் பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவலிஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ன்றது இருக்கணும்ன்றது என்னது, அது வந்து ஒரு ஒரு மக்களுக்கு வந்து அது நல்ல வெல்ஃபேர் அதுதான் வந்து அது சொல்லுது. ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வந்து வெல்ஃபேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஒரு கம்யூனிட்டிக்கே அதாவது ஒரு மக்கள் கூட்டத்துக்கே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வெல்ஃபேர். அடுத்தது டு நாட் ரெக்வயர் எனி லெஜிஸ்லேஷன் ஃபார் தர் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை. அதாவது எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கிறது தான். பட் வந்து இதுக்கு அப்படி கிடையாது, டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படி கிடையாது. இதுக்கு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இதுக்கு வந்து சட்டம் வந்து ஏற்ற வேண்டும் அது கண்டிப்பாக. அடுத்து தி கோர்ட்ஸ் ஆர் பவுண்ட் டு டிக்ளேர் எ லா வயலேட்டிவ் ஃபார் இண்டிமெண்ட் ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அதான் இந்த பாயிண்டை திருப்பி சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லா வந்து வயலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இது பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்வேலிட்னு சொல்லலாம். இது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா ஆர்டிகல் 13 தான் வந்து இந்த பாயிண்ட்டு. பட் வந்து உங்களுக்கு வந்து எதுனா வந்து ஒரு லா வந்து வயலேட்டிவாக இருந்தால் அதாவது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து எதிர்மறையாக வந்து எதுனா வந்து உங்களுக்கு வந்து லா வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கோர்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது வந்து எந்த ஒரு இன்வாலிட்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னு இந்த சாப்டரில் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் முதல்ல வரவர் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ரொம்ப ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மணி ஒரு ஒரு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் போஸ்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். அதாவது ரேங்க் வைஸ்ல என்ன அதிகப்படியான போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். இதில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தேர் ஷால் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52 சரிங்களா. இவருக்கு தான் வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் வந்து இவர் கையில் தான் வந்து இருக்குது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஷால் பி எக்ஸ்பெயர்ட் மீன் டேரக்ட்லி அத்ரூ ஆஃபீஸர். இவர் வந்து இந்த பவரை வந்து டேரெக்டாகவும் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்லாம் வந்து இவரோட ஆஃபீஸஸ் இவர் கீழே இருக்க ஆஃபீஸஸ் மூலயமா வந்து இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆர்டிகல் 53 வந்து சொல்லுது. அடுத்து இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து எந்த பார்ட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல இருக்குது. ஸோ டிபிஎஸ்பியில் இருந்தது பார்ட் 4ல இருந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது பார்ட் 3ல இருந்தது. ஸோ பார்ட் 5ல என்ன இருக்குது, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. யூனியன் இந்த பார்ட் 5ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52ல இருந்து 78 வரைக்கும் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. டீல்ஸ் வித் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா பிரசிடென்ட் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் குடிமகன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆகக்கூடிய பிரசிடென்ட் ஆகக்கூடியதற்கு தேவையான தகுதிகள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹீ மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட குடிமகனாக இருக்க வேண்டியோம். இவர் வந்து 35 ஆகியிருக்க வேண்டும். அடுத்து குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு இவர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அடுத்து
இவர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டெஃபினேஷன் எதுவுமே இல்லை. பட் வந்து அது நிறைய வாட்டி வந்து அதை டிஃபைன் பண்ணதுக்கு இது ட்ரை பண்ணாங்க. பட் வந்து இது வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டெஃபினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொண்டு வரல எதுவுமே. மஸ்ட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் தி கவர்மெண்ட் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் எனி லோக்கல் அத்தாரிட்டி. அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல, லோக்கல் அத்தாரிட்டியில் எதுவுமே வந்து இவர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. பட் இந்த இந்த இதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்ன சொல்லியிருந்தேன், இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி எதுலையுமே வந்து இவருக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு விதி விலக்கு, எக்ஸப்ஷன்னா விதி விலக்கு என்னென்ன இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து இவர் ஆல்ரெடி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார், பிரசிடென்ட்டாவோ வைஸ் பிரசிடென்ட்டாக திரும்பி வந்து பிரசிடென்ட் ஆகணும். ஸோ குவாலிஃபைட் தான் அவர். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கவர்னராக இருந்தால் கூட வந்து இவர் வந்து பிரசிடென்ட் ஆகலாம். அடுத்து மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட் இஸ் நாட் டீம் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் இஸ் குவாலிஃபைட். அதாவது நீங்கள் வந்து ஒரு யூனியன் மினிஸ்டராகவோ இல்லை ஸ்டேட் மினிஸ்டராகவோ இருந்தீங்கன்னா அதுவும் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு கிடையாது. இதுவும் வந்து இவர் வந்து குவாலிஃபை ஆவார் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு. யூனியன் மினிஸ்டராக ஸ்டேட் மினிஸ்டர் இருந்தால் கூட பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்து என்னென்ன கண்டிஷன் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரசிடென்ட் ஆனார்னா மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருக்கக்கூடாது, மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது மெம்பர் ஆஃப் லோக்சபாவும் இருக்கக்கூடாது, மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவும் இருக்கக்கூடாது, அப்புறம் ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷர் அப்படின்னு. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கும் இவர் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்து இவர் வந்து எலெக்ட் ஆகிட்டார், அதாவது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை எம்எல்சியாவோ இருந்துட்டு இவர் வந்து ஒரு நாள் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து செலக்ட் ஆகிட்டாரு, அதாவது எலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஆஃபீஸ், அதாவது இவரோட எம்பி சீட்டை வந்து வெக்கேட் பண்ணணும். இ ஷால் பி டீம் டு ஹேவ் வெக்கேட்டட் இஸ் சீட் இன் தி இன்டெட் ஆஃபீஸ் இன் டேட்டர் விச் எண்டர்ஸ் அப்பாயிண்ட்ஸ் தி ஆஃபீஸ் பிரசிடென்ட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வெக்கேட் ஆகிடும். இவர் வந்து பிரசிடென்ட் ஆன உடனே வந்து அவர் எம்பி என்ன ஒரு சீட்டை வச்சிருந்த முன்னாடி, சப்போஸ் வந்து எம்பியாக இருந்தார் இல்லை எம்எல்ஏவாக இருந்தார், அந்த சீட் வந்து வெக்கேட் ஆகிடும் கண்டிப்பாக. அடுத்து என்ன பிரசிடென்ட்ஸ் கண்ண கண்டிஷன், அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷால் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரசிடென்ட் ஷால் பீ என்டைட்டில் வித்தவுட் எனி பேமெண்ட் ஆர் ரெண்ட் ஆர் தி யூஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது இவர் வந்து இவரோட அஃபீஷியல் ரெசிடென்ஸ், இது வந்து ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க, இவர் வந்து இதுக்கு எந்த ஒரு வாடகையோ எதுவுமே கட்ட தேவையில்லை, பேமெண்ட்டோ கட்ட தேவையில்லை அவர் இருக்கிறதுக்கு. அடுத்து ஷால் பி ஆல்சோ பி என்டைட்டில் டு சச் எமோலிமெண்ட்ஸ் அலவன்ஸ், இவருடைய சேலரி அலவன்ஸ் இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பார்லிமெண்ட் தான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ பார்லிமெண்ட் வந்து இவருக்கு வந்து என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அது வந்து இவருக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இவர் வந்து பிரசிடென்ட் ஆனப்புறம் இவருடைய எமோலிமெண்ட்ஸோ அலவன்ஸாக வந்து இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய பவர் வந்து இல்லை, அதாவது வந்து இவர் இதை வந்து அளிக்க முடியாது, இவர் எமோலிமெண்ட்ஸ் அலவன்ஸ்லாம் வந்து பார்லிமெண்ட் வந்து எடுக்கக்கூடாது. இவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தப்புறம், அதாவது இவர் வந்து பொறுப்பேற்ற அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பார்ப்போம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பார்ப்போம். ஸோ இவரோட எலக்ட்ரல் காலேஜ், அதாவது இவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்பட மாட்டார். இப்போ பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் டைரெக்டாக வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, பட் வந்து இவர் வந்து மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்பட மாட்டார். இவர் யார் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபாவோட எம்பி எலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தே எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு, அப்புறம் வந்து எம்எல்ஏ எம்எல்சி சில ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து போத் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஸ்டேட்ஸ்க்குலாம், அதாவது தமிழ்நாடுக்குலாம் வெறும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் எம்எல்ஏ மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ எம்எல்ஏ எல்லாம் சேர்த்து இவருக்கு வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டேட் ஆல்சோ இன்க்ளூட் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. இந்த 9 ஸ்டேட் நான் சொன்னேன், யூனியன் டெரிட்டரிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 9 யூனியன் டெரிட்டரிஸில் 2 யூனியன் டெரிட்டரிக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது, என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்டேட்டாக கருதப்படுது, இந்த வகையில் வந்து ஸ்டேட்டாக கருதப்படுது. ஸோ இதில் இருக்கிற எம்எல்ஏஸ் கூட வந்து இவரோட எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுவாங்க. அடுத்து த டோட்டல்
voting strength of the parliament is equal to total voting strength of all state assembly together. அதாவது பார்லிமெண்ட்ல இருக்க voting strengthம் அசெம்பிளில இருக்க voting strengthம் ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இவர் இன்டைரக்டா எலெக்ட் பண்ணப்படுவாரு. இந்த எலெக்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதெல்லாம் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையில்லை. ஸோ சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, பை மீன்ஸ் ஆஃப் சீக்ரெட் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்பிள் ஓட் அந்த ஓட்டிங் இஸ் டன் பை சீக்ரெட் பேலட், அதாவது சீக்ரெட்டாக தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேர் என்னது, இவர் எதுனால எலெக்ட் பண்ணுவார், சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், இதுதான் வந்து கீ இதுக்கு. அடுத்து தி சிஸ்டம் என்ஷூர்ஸ் தட் தி சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் இஸ் ரிட்டன் பை அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் தி வோட்ஸ். இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டியால வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. இன் ஆர்டர் டு டிக்ளேர் எலெக்டட் டு தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் எ கேண்டிடேட் மஸ்ட் ரெக்யூர் ஃபிக்ஸ்ட் கோட்டா ஆஃப் வோட்ஸ். அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனில் ஒரு கால்குலேஷன் இருக்கு சொன்னீங்களா, அந்த கால்குலேஷனில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு ஃபிக்ஸட் கோட்டா வந்து இவர் வின் பண்ணால் மட்டும்தான் இவர் எலெக்ஷனுக்கு வந்து வின் பண்ண முடியும். ஸோ வந்து கேண்டிடேட் மஸ்ட் ரெக்யூர் ஃபிக்ஸ்ட் கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இவர் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5 வருஷம் வந்து பதவியில் இருப்பார். 5 இயர்ஸ் ஃபார் டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் வீச் எட்டர்ஸ் அப்பாயின்ட்ஸ் ஆஃபீஸ். அதாவது பதவி ஏற்று 5 வருஷத்துக்கு வந்து இவர் வந்து பதவியில் இருப்பார். அடுத்து இவர் வந்து எப்படிலாம் பதவி விலகலான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இவர் ரிசைன் பண்ணலாம். யாருக்கு, வைஸ் பிரசிடென்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து இவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இவர் ரிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கான்ஸ்டியூஷனோட இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு இவர் எதனா வயலேட் பண்ணார்னா இவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம். அதாவது பார்லிமெண்ட்ல வந்து இவர் இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி இவர் வந்து அவர் பதவியில இருந்து விலக்கலாம். இந்த என்ன ஆர்டிகல் கீழே வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61 ஆர்டிகல் 61. அடுத்து தி பிரசிடென்ட் ஷால் நாட் வித்ஸ்டாண்டிங் தி எக்ஸ்பிரேஷன் ஆஃப் ஹிஸ் டெர்ம் கண்டினியூ டு ஹோல்ட் ஆஃபீஸ் அண்டில் ஹிஸ் சக்சஸர் என்டர் அப்பாயின்ட் ஹிஸ் ஆஃபீஸ். அதாவது இவருக்கு வந்து 5 வருஷம் பதவியில் இருப்பார் சொன்னேன் இல்லைங்களா, இவருக்கு வந்து அடுத்த ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிட்டு அவர் வந்து பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் இவர் தான் பிரசிடென்டாக இருப்பார். இவர் 5 வருஷம் ஆனால் கூட அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் வந்து இவர் தான் வந்து பதவியில் இருப்பார், வந்த அப்புறம் தான் வந்து இவர் வந்து பதவி விலகுவார். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. அடுத்து ரீஎலெக்ஷன். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட், ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து 2 வாட்டி தான் வந்து பிரசிடென்ட் ஆக முடியும். ஸோ 2 டேர்ம் தான் வந்து பிரசிடென்டாக இருக்க முடியும். பட் இந்தியன் பிரசிடென்ட் அப்படி கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் அவர் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் இம்பீச்மெண்ட், அதாவது அவர் வந்து எப்படி பதவியிலிருந்து நீக்கப்படலாம் பார்லிமெண்ட்டில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேச்சர் ஆஃப் இம்பீச்மெண்ட் இஸ் குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேன் பி இம்பீச்மெண்ட் ஒன்லி ஆன் கிரவுண்ட் ஆஃப், அதாவது எப்படி வந்து இவர் வந்து பதவியில இருந்து இவர் இம்பீச் பண்ணப்படலாம்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து வயலேட் பண்ணால் மட்டும்தான் வந்து இவர் வந்து இம்பீச் பண்ண முடியும் இவரை. தி சார்ஜ் ஷால் பி ப்ரிஃபர்ட் பை எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ இவர் வந்து நீக்கிறதுக்கான இம்பீச்மெண்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து தி ப்ரொபோசல் டு ப்ரிஃபர் சச் சார்ஜ் இஸ் கண்டெயின்ட் இன் ரெசல்யூஷன் விச் ஹஸ் பீன் மூவ்ட் ஆஃப்டர் அட்லீஸ்ட் 14 டேஸ் நோட்டீஸ் இன் ரைட்டிங் சைன் by not less than 1/4 of total number of members of the house passed by majority of not less than 2/3 of the total membership of the house. அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து நாங்க இம்பீச் பண்ண போறோம்ங்கல அப்படி சொல்லிட்டு பாராளுமன்றல இருந்து 1/4 of the total members வந்து கையெழுத்திட்டு இவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறோம். எத்தனை நாளுக்கு முன்னாடி இம்பீச் பண்றதுக்கு 14 நாள், அட்லீஸ்ட் 14 டேஸ்க்கு முன்னாடினா வந்து நோட்டீஸ் வந்து இவருக்கு அனுப்புறோம். 14 டேஸ் நோட்டீஸ் வந்து இவருக்கு கொடுக்குறோம். இதை நோட்டீஸ் கொடுத்துட்டு இம்பீச் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து இவர் வந்து இம்பீச் பண்ண முடியும். அதாவது 2/3 மெஜாரிட்டி ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து 300 பேர் சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து 300 பேர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, அதாவது மற்றவங்களாம் வந்து இல்லை அப்படின்னா 300 பேர் தான் ஓட் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து 200 பேர்னா அட்லீஸ்ட் வந்து ஓட் பண்ணால் மட்டும்தான் வந்து பிரசிடென்ட்டை வந்து அவர் பதவியிலிருந்து நீக்க முடியும். அதுதான் 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வேற சார்ஜ் ஹஸ் பீன் ஸோ ப்ரிஃபர்ட் பை எதர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதர் ஹவுஸ் ஷால் இன்வெஸ்டிகேட் எ சார்ஜ் ஆர் காஸ் எ சார்ஜ் டு பி இன்வெஸ்டிகேட் அந்த பிரசிடென்ட் ஷால் ஹாவ் தி ரைட் டு அப்பியர் அண்ட் டு பி ரெப்ரசன்டேட் ஆஃப் தி சச் இன்வெஸ்டிகேஷன். அதாவது இவரோட இம்பீச்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க இல்லைங்களா, இவரோட கருத்து வந்து கேட்கறதுக்கு அவருக்கு வந்து தக்க
தக்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அதாவது வந்து அவருக்கு வந்து தேவையான அவர் பதில் அளிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் த ரிசல்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன் ரெசல்யூஷன் இஸ் பாஸ் நாட் லெஸ் தென், இது வந்து பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், 2/3 மெஜாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும், இது ஆனால்தான் வந்து பிரசிடென்ட் வந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து நீக்க முடியும். அந்த ரெசல்யூஷன் எப்போ பாஸ் ஆச்சோ அதுலேருந்து வந்து இந்த இவர் வந்து பதவியிலேருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, வேகன்சி இவரோட போஸ்ட் வந்து எப்போ வேகண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரீசனில் இவர் வந்து 5 வருஷம் வந்து அவரோட பதவியில் வந்து பதவி காலம் முடிஞ்சால் அது அவர் வேகண்ட் ஆகும், அடுத்து இவர் வந்து ரிசைன் பண்ணால், அடுத்து வந்து இவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்டால், அப்புறம் வந்து இவர் வந்து இறந்து போயிட்டார்னா, அப்புறம் வந்து இல்லை இல்லீகல் எலெக்ஷன், அதாவது ஒரு பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து இல்லீகலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிக்ளேர் பண்ணப்பட்டால் அப்போ வந்து இவரோட பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக வேகண்ட் ஆகிடும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான், இந்த 5 பாயிண்ட் தான் வந்து வேகண்ட் ஆகிறதுக்கு பாயிண்ட்ஸ். அடுத்து இவருக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படின்னு பார்ப்போம், என்னென்ன பவர்லாம் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவர். அடுத்து ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் மஸ்ட் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக இருந்தாலும் இவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அவர் அது வேல்யூ. ஸோ ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் இது என்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, Article 77 இவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார், மினிஸ்டர்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ரெண்டு பேரும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்து சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, அடுத்து வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், அடுத்து அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், அடுத்து கவர்னர்ஸ், அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் அம்பாசிடர்ஸ் அதாவது தூதர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ்ல பார்த்தோம், இப்போ வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கவர்னர் அதெல்லாம் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டேட்ல இருக்க அந்த யூனியன் டெரிட்டரி கவர்னர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்ற ஸ்டேட்லலாம் வந்து கவர்னர் சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து அந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைன்னா கமிஷனரோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டரோ சொல்லுவாங்க. இவர் டைரக்டா இவங்க ரெண்டு பேர் வந்து டைரக்டா வந்து பிரசிடென்ட் கீழே வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது யூனியன் டெரிட்டரில வந்து யாரோட பவர் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்டோட பவர் கீழே தான் வந்து டைரக்டா இருக்கும். ஈ கேன் அப்பாயிண்ட் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் டு கண்டிஷன்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி. ஸோ இவங்க மூணு பேருக்கு வந்து இந்த மூணு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இவர் வந்து ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், எப்போ வேணால் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இவர் பவர்ஸ் இருக்கு. ஈ கேன் அப்பாயிண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதாவது ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையான ஒரு கவுன்சில் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். எதுக்காக? டு ப்ரொமோட் தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், இந்த ரிலேஷனுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இவர் வந்து எப்போ வேணால் வந்து கவுன்சில் வந்து அமைக்கலாம், அதாவது அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சட்டம் இயற்றக்கூடிய பவர்ஸ் என்னென்ன, ஈ கேன் சம்மன் அண்ட் ப்ரோரோக் த செஷன், அதாவது இவர் வந்து ஒரு செஷன் பார்லிமெண்ட்டில் ஒரு செஷன் போயிட்டு இருக்கு, அதாவது 2 hours ஒரு இது போயிருக்குன்னா இது சம்மன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார், அதை முடிக்கிறதா வந்து ப்ரோரோக்னா முடிக்கிறது அதையும் வந்து பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இவர் வந்து லோக்சபாவை எப்போ வேணால் டிசால்வ் பண்ணலாம், ஈ கேன் டிசால்வ் லோக்சபா, இந்த பவர்ஸும் இவருக்கு இருக்குது, இது வந்து Article 85. அடுத்து ஈ கேன் அட்ரஸ் போத் ஹவுஸ் ஜாயின்ட்லி ஆர் செப்பரேட்லி, இவர் வந்து ரெண்டு ஹவுஸ் ஆக்சுவலாக வந்து இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் கிடையாது, இவர் மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட் ஆக முடியாது, பட் வந்து இவர் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ வந்து இவர் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் தான், பட் அதோட மெம்பராக இருக்க மாட்டார், அதனால தான் அவர் வந்து இவர் வந்து ஹவுசஸோட செஷனை வந்து அட்ரஸ் பண்ணலாம், இவர் ஜாயின்ட் செஷனாகவும் அட்ரஸ் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் வந்து தனித்தனி ரெண்டு ஹவுஸையும் தனித்தனியாக கூட இவர் அட்ரஸ் பண்ணலாம். இ அட்ரஸ் இஸ் ஃபர்ஸ்ட் செஷன், எல்லா ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம், ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வந்து சட்டசபைன்னு சொல்கிற பாருங்க பார்லிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் செஷனை வந்து இவர் தான் அட்ரஸ் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி ஈச் இயர். அப்புறம் இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடம் ஸ்டார்ட் ஆன அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து இவர் தான் அட்ரஸ் பண்ணுவார். அடுத்து இவர் வந்து எப்போ வேணால் வந்து ரெண்டு ஹவுஸ்க்கும் வந்து மெசேஜ் அனுப்பலாம், போத் ஹவுசஸ் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுக்கும். இவர் வந்து ராஜ்யசபாவில் 12 மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுவார், அப்புறம் வந்து லோக்சபாவில் 2 பேரை நாமினேட் பண்ணுவார், 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து வந்து நாமினேட் பண்ணுவார் ரெண்டு பேரை. அடுத்து 12 பேரை வந்து ராஜ்யசபாவில் வந்து எலெக்ட் பண்ணுவார். இந்த 12 பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருப்பாங்க, ஆர்ட்டு, சோஷியல், அப்புறம் வந்து லிட்ரேச்சர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களை வந்து லோக்சபாவுக்கு வந்து நாமினேட் பண்ணுவார்.
சாரி ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணுவார், லோக்சபாக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து இது இது பண்ணுவார், நாமினேட் பண்ணுவார். சில பில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ப்ரேயர் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். என்னென்ன பில் பார்த்தீங்கன்னா மணி பில், இதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பில்லாம் பாஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து எந்த ஒரு பில்லு வந்து பில்லுனா மசோதான்னு சொல்லுவாங்க தமிழில், எந்த ஒரு பில்லு வந்து சட்டம் ஆகணும்னா இவருடைய ஒப்புதல், அதாவது அசன்ட்னு சொல்லுவாங்க, இவருடைய ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது வந்து ஆக்ட் ஆகும். அடுத்து யூ கேன் எனக்ட் லாஸ் த்ரூ ஆர்டினன்ஸ் வென் தி பார்லிமெண்ட் இஸ் இன் ரிசஸ். அதாவது ஆர்டினன்ஸ்னா ஒரு தற்காலிக லான்னு சொல்லலாம், தற்காலிக சட்டம்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்லிமெண்ட் வந்து ஆக்டிவா இல்லை, அதாவது வந்து பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ் வந்து எனக்ட் பண்ணலாம், அதில் வந்து ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்டினன்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு வந்து ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஅசம்பிளி, அதாவது அசம்பிளி வந்து திரும்பி ஃபார்ம் ஆனப்புறம் 6 வீக் வரைக்கும் வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஒருவேளை வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து இன்னும் வந்து நடைமுறையில் வந்து ஃபுல்லாகவே பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து தனியாக வந்து பார்லிமெண்ட் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து பில் பாஸ் பண்ணி அது ஆக்ட் ஆகணும், அப்போ தான் வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும், ஃபுல் பெர்மனெண்ட் ஆகும். அப்படின்னா வந்து இந்த 6 வீக்ஸில் வந்து இது வந்து லேப்ஸ் ஆகிடும், அதாவது முடிஞ்சிடும் அது. அடுத்து கண்டெம்ப்ரவலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர்ஸ் பிஃபோர், அதாவது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த சிஏஜின்னு சொல்லுவாங்க, கண்டெம்ப்ரவலர் ஆடிட்டர் ஜெனரல் ஃபினான்ஸ் கமிஷன், இவங்களாம் வந்து இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து டைரெக்டாக வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ரிப்போர்ட்ஸ் இவங்க ரிப்போர்ட்லாம் எழுதிட்டு அதாவது ரிப்போர்ட்லாம் முடிச்சுட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வந்து இதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இதை வந்து வைப்பார். ஸோ பார்லிமெண்ட் முன்னாடி வந்து இவர் வந்து வைப்பார். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர். அடுத்து வென் பில் இஸ் சென்ட் டு தி பிரசிடென்ட் ஆஃப்டர் இட் ஹஸ் பீன் பாஸ் தி பார்லிமெண்ட் ஹீ கேன், அதாவது ஒரு பில் ஒரு மசோதா வந்து ரெண்டு ஹவுஸ்லேயுமே பாஸ் ஆகிடுச்சு, அதாவது போத் பாஸ்ட் இன் பாஸ் பை பார்லிமெண்ட்னா ரெண்டு ஹவுஸும் தான் மீனிங்கு, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துமே பாஸ் ஆகிட்டு ஒரு பாஸ் ஆகிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பில்லு வந்து ஆக்ட் ஆகணும்னா பிரசிடென்ட் வந்து அதை வந்து கையெழுத்து ஒப்புதல் கொடுத்தா தான் வந்து அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து அந்த மாதிரி அனுப்பிச்சாங்கன்னா இவர்கிட்ட வந்து 3 ஆப்ஷன் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து டைரெக்டாக ஒப்புதல் கொடுத்துடலாம் சரிங்களா, அப்புறம் வந்து அதை வந்து அவர் அப்படியே வந்து அவரோட வெயிப்பில் வந்து அப்படியே வச்சுக்கலாம், வித்தோல் பண்ணிக்கலாம். அடுத்து அதை வந்து இல்லை நீ வந்து மாற்று, இதில் வந்து சில ப்ரொவிஷன் வந்து எனக்கு இது இல்லை அதனால் நீ மாற்ற அப்படின்னா இதை வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணலாம். பட் இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது மணி பில்லாவோ அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாவோ இருந்தால் வந்து அவரால் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ரெண்டு பில்லுமே வந்து இவரோட ரெக்கமெண்டேஷனால தான் வந்து உள்ளே கொண்டு வரப்படும். ஸோ வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து இவர் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ரிட்டர்ன் இந்த ரெண்டு கண்டிஷன், இந்த ரெண்டு பில்லை தவிர வேறு எந்த பில்லாக இருந்தாலும் இவர் ரிட்டர்ன் பண்ணலாம். பட் வந்து மணி பில்லும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லும் இவர் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு வந்து இவருக்கு வந்து பவர்ஸ் இருக்குது, பட் ரிட்டர்ன் மட்டும் பண்ண முடியாது. அடுத்து he decides on the questions as a qualification of MPs in consultation with the election commission. அதாவது ஒரு எம்பியோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனோட கன்சல்ட் பண்ணிட்டு இவர் வந்து அதை முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இவருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ என்னென்ன ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஆல் மணி பில்ஸ் கேன் ஆரிஜினேட் இன் பார்லிமெண்ட் ஒன்லி வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது மணி பில் வந்து இவரோட ரெக்கமெண்டேஷனால் மட்டும்தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஆரிஜினேட் ஆகும். அடுத்து நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் ஃபார் கேன் பி மேட் எக்ஸெப்ட் ஆன் திஸ் ரெக்கமெண்டேஷன். டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயத்துக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து வைப்பு நிதி, இந்தியாவோட எல்லா வைப்பு நிதி எல்லா சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லா சேலரி அதெல்லாம் வந்து கொடுக்கப்படுறது, நம்ம கொடுக்குற டேக்ஸ் எல்லாமே எங்கே போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து பின்னால் பார்க்கலாம். பட் மெஜாரிட்டி டேக்ஸ் எல்லாமே போய் சேர்றது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா யார் வேணால் போய் எடுக்க முடியாது, அதுலேருந்து எடுக்கிறதுக்கு அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராண்ட் வந்து இவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து அதுலேருந்து பணம் எடுக்க முடியும். அடுத்து அப்பாயிண்ட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார்.
recommends the distribution of taxes between அதாவது finance commission ஓட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் பவர் வந்து tax வந்து states க்கும் union க்கும் வந்து எப்படி வந்து பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்னா வந்து இவங்க வந்து recommend பண்ணுவாங்க finance commission. சோ இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சாரி பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அடுத்து the president shall in respect of every financial year cause to be laid before both the house of parliament a statement of estimated receipts and expenditure of the government of india for that year. அதாவது ஒவ்வொரு வருடத்துக்கான ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வரவு செலவுகள் தான் வந்து ரிப்போர்ட்டாக ஆக்கி அதை வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வந்து அவர் வந்து லே பண்ணுவார். அதாவது வைப்பார், வைப்பார் வைக்கிறது தான் வந்து லேட்னு சொல்லுவாங்க. ஸோ அது முன்னாடி பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பார் இவர். அடுத்து ஜூடிஷியல் பவர், இவருக்கு என்னென்ன ஜூடிஷியல் பவர் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்டன் பண்ணுறது அதாவது பார்டன் பண்ணுறது ரெப்ரீவ் ரெஸ்பைட் ரெமிஷன் பனிஷ்மெண்ட் to suspend, remit or commute the sentence of person convicted of offence. So pardon, reprieve, அதாவது வந்து இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்கிற ஜுடிஷியல் பவர்ஸ். இவருக்கு வந்து மொத்தம் 5 பவர்ஸ் சொல்லுவாங்க. பார்டன், ரிப்ரீவ், ரெஸ்பைட், ரெமிஷன், ரெமிட், கம்யூட். ஸோ இதெல்லாம் வந்து இவரோட பவர்ஸ்னு சொல்லுவாங்க. த பிரசிடென்ட் இஸ் த ஒன்லி அதாரிட்டி ஃபார் பார்டனிங். அதாவது இந்த மீதி இருக்கிற பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்டன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சப்போஸ் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா இவர் வந்து அதை வந்து அந்த தூக்கு தண்டனை ரத்து பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்டனிங் பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா பவர்ஸும் வந்து கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ பார்டனிங் பவர் வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்குது. The president is the only authority for pardoning the sentence of the death. Article 72. Article 72 la vandhi idha pathi sollirukanga. Adutha irukkiradhu diplomatic powers. Idhu enna paathina or international forum la or country represent pandradhu ivar dhaan pannuvaar. Adutha enna pannuvaanga paathina ivar dhaan vandhu thoodargala vandhu anupradhu receive pandradhu ellame vandhu ivar dhaan vandhu pannuvaar. Adutha எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி என்ன ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அதாவது இன்டர்நேஷ்னல் எதனா ஒரு கையெழுத்துறதோ எதுவாக இருந்தாலும் வந்து இவரோட பேரில் தான் வந்து பண்ணப்படும். பார்லிமெண்ட் வந்து அதை பண்ணால் கூட இவர் யாரோட பேரில் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் இவரோட பேரில் மட்டும்தான் வந்து அதை பண்ண முடியும். அடுத்து இவருக்கு இருக்கிற மிலிட்ரி பவர்ஸ், இவர் தான் வந்து மூணு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் வந்து இவர் தான் வந்து தலைமை இவர் தான். ஸோ சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்கும் வந்து இவர் தான் தலைவர். மிலிட்ரி பவர்ஸ் இவருக்கு, இவர் வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து பவர் இருக்குது. அதாவது வந்து போர் தொடுக்கிறதுக்கு இவருக்கு பவர் இருக்குது. அடுத்து இவர் வந்து பீஸ் இது அமைதி நிலவரத்துக்கு எதனா வந்து வாரை நிறுத்துறதுக்கு அது அமைதி நிலவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கும் இவர் பவர், சப்ஜெக்ட் டு தி அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இது ரெண்டுமே வார் வந்து இவர் தொடுக்கலாம், பீஸும் அமைதியும் இவர் காக்கலாம். பட் வந்து யாரோட அப்ரூவல் வேணும்னா பார்லிமெண்ட் அப்ரூவல் இருந்தால் தான் இவர் பண்ண முடியும். அடுத்து எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி பவர்னா வந்து இதில் வந்து மூணு பவர்ஸ் இருக்கு, நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த மூணு எமர்ஜென்சி இருக்கு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்டேட்ஸில் வந்து எதுனா வந்து பொருளாதார ரீதியாக எதுனா பிரச்சனைகள் வந்ததுன்னா இவர் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து அந்த ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் வந்து இவர் அறிவிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து எல்லா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் வந்து பிரசிடென்ட் கீழே வந்துடும். அதாவது எதுனா வந்து யாருக்குன்னா சேலரி கொடுக்கும், சில பேரோட சேலரி கூட இவர் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம். சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து இவர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். பட் என்னன்னா இது வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் அறிவிக்கப்படலை. ஸோ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதுவரை வந்து இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எத்தனை வாட்டி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு வாட்டி கூட இல்லை, என்ன நெல் தான் வந்து நன் தான் வந்து இவர் ஆன்சர், ஜீரோ தான் இவர் ஆன்சர். ஸோ நேஷனல் எமர்ஜென்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதோட இது தனியாக இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் வந்து நம்ம இதை பார்ப்போம் இப்போதைக்கு வேணாம். அடுத்து பிரசிடென்ட்ஸ் ரூலு, பிரசிடென்ட்ஸ் ரூல் இப்போ வந்து இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறது வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் என்ன பண்ணும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அமைக்க முடியல அப்படின்னு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து அறிவிப்பாங்க. ஸோ வந்து இவர் வந்து
அடுத்து கவர்னர் ரூல் அறிவிக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் பண்ணுவாரு, அடுத்து வந்து இவருக்கு பதிலாக வந்து கவர்னர் வந்து ரூல் பண்ணுவாரு. ஸோ அதை தான் வந்து கவர்னர் ரூல் சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ரூல் கவர்னர் ரூல் மோரார்லெஸ் வந்து சேம் தான் அது. ஸோ எமர்ஜென்சி டைம்ல தான் வந்து இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த செஷன் வந்து இதோட முடிஞ்சுது. அடுத்து வந்து நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கண்டினியூஷன் பார்ப்போம். நம்ம அதில் வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜென்ரல், சாலிசிட்டர் ஜென்ரல், இந்த மாதிரி மற்ற யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து www.iqstudy.com வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.